ஏய் பாண்டி, வந்ததுல இருந்து பேசாம சோகமா உட்கார்ந்திருக்க, என்னடாச்சு உனக்கு? சொல்றா. இல்லடா மாயக்கல, நேத்து போனாவை கோயில்ல பார்த்தேன். அவ திடீர்னு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. நான் கோவத்துல அவளை அடிச்சிட்டேன். அவ ஏதாவது பண்ணிக்குவாளான்னு பயமா இருக்குடா. போனா உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாளா? கரெக்டா பாண்டி, ஆசிரியர் தினத்துல நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சேன் அவ மேல அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறான்னு. இப்ப கரெக்டா போச்சுரா. என்னடா மாயக்கல, தங்கச்சி லவ் விஷயத்துல அண்ணா எவ்வளவு கோவமா இருந்தாரு, அதே தப்ப திரும்ப என்னையும் செய்ய சொல்றியாடா? டேய், வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம் சில சமயம் தான் வரும் பாண்டி. இப்ப உனக்கு வந்திருக்கு, மிஸ் பண்ணிராத, பயன்படுத்திக்க சொல்லிட்டேன். டேய் பாண்டி, அப்பா அம்மாவுக்காக ஒரு வாழ்க்கை, அண்ணன் தம்பிக்காக ஒரு வாழ்க்கை, அக்கா தங்கச்சிக்காக ஒரு வாழ்க்கை, நமக்காக ஒரு வாழ்க்கை, நண்பனுக்காக ஒரு வாழ்க்கைன்னு தனித்தனி பிறவி எடுத்து வாழ முடியாதுரா. கிடைச்ச இந்த பிறவிலேயே எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து முடிக்கணும். அதான்டா நல்ல மனிதனுக்கு அழகு. நல்லது எது கெட்டது எதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும், பாத்துக்க. மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் உங்களை லவ் பண்றேன். ஐ லவ் யூங்க. சரி, இன்னி கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பலாம். நில்றா மாப்பு, நானும் வரேன். விட்டு போற. வாத்தியார் தப்பு தப்பா பாடம் நடத்துறாரு, ஒருவேளை புவன லவ் சொல்லிருப்பாளோ? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. எப்படியும் நல்லா இருந்தா சரி. கொஞ்சம் நில்லுங்கம்மா. சார், என்ன சார்? ஏமா புவன ரெண்டு நாளா கிளாஸ்க்கு வரல? எங்களுக்கு தெரியலையே சார். அவ நல்லா படிக்கிற பொண்ணு, இப்படி அடிக்கடி லீவ் பட்டா அவ படிப்பு என்ன ஆகும்? அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும். கூட்டிட்டு வரீங்களா? ஓகே சார். சரிங்க சார். சரிம்மா, பாண்டி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே.